விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதிய மாவட்ட செயலாளர் விருத்தாசலத்தில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விருத்தாசலம் தாலுகா மற்றும் குறிஞ்சிப்பாடி கடலூர் மைய மாவட்டம் புதிய மாவட்ட செயலாளராக பாரா நீதி வள்ளலை விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் நியமனம் செய்தார். விருத்தாசலம் தாலுகா மற்றும் குறிஞ்சிப்பாடி புதிய மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற பொறியாளர் பாரா நீதி வள்ளல் விருத்தாசலம் பாலக்கரை ரவுண்டானாவில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு விருத்தாசலம் விடுதலை சிறுத்தை கட்சி நகர செயலாளர் முருகன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்ட மண்டல துணை செயலாளர் 5000, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் நெய்வேலி குரு, ஒன்றிய செயலாளர்கள் சுக்கு ஜோதி திருஞானம், கமாபுரம் பொருளாளர் செல்வகுமார், ஒன்றிய துணை செயலாளர்கள் ராஜ், நகர பொருளாளர் மேட்டுக்காலனி முருகன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு புதிய மாவட்ட செயலாளர் பாரா நீதிவள்ளலுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மக்களுக்காகவும் போராட வேண்டும் என்றுதான் என்னை இன்றைக்கு நம்பிக்கை வைத்து மாவட்ட செயலாளராக நியமனம் செய்திருக்கிறார். அவரின் நம்பிக்கையை காப்பதற்கும் விளிம்பில் மக்களின் பாதுகாப்பிற்காகவும் உழைக்க மக்களின் பாதுகாப்பிற்காகவும் அனைத்து ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்தவும் சனாதன சக்திகளை தனிமைப்படுத்தி இன்றைக்கு சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் இந்த நாட்டை துண்டாட வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் முறியடிக்கின்ற வகையில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் காட்டுகிற திசையில் அவருடைய வழியில் நாங்கள் சனாதனத்தை வேறெடுக்க சமூக நீதியை வென்றெடுக்க உறுதியேற்போம் என்று இன்றைக்கு நாங்கள் புரட்சி அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து எங்களுடைய கலப்பணியை தொடங்கியிருக்கிறோம். இன்றைக்கு விருத்தாசலத்தில், நாளை நெய்வேலி, வடலூர், குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட பகுதிகள் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் அடுத்த கட்ட பரிணாமத்தை 2020 ஒரு தனிப்பெரும் சக்தியாய் உருவாவதற்கு நாங்கள் களமாடுகிறோம்.